ஒரு கிராமத்துல லாலாஜின்னு ஒருத்தர் இருந்தாரு. லாலாஜி கிட்ட பெரிய வீடு, பெரிய பெரிய வயல் இருந்துச்சு. அவரு பெரிய பணக்காரனா இருந்தாரு, ஆனா கஞ்சனாவும் இருந்தாரு. பணத்து மேல சத்தியமா சொல்றேன், இந்த துணி ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா நான் இதுக்கு ரெண்டு காசுக்கு மேல தரமாட்டேன். லாலாஜி, இது விலை அதிகமான பட்டு துணி, இத தொட்டு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இதோட நிறத்தையும் பாருங்களேன், இத பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல. நீ சொல்றது ரொம்ப சரிதான், ஆனா நான் ரெண்டு காசுக்கு மேல உனக்கு நான் கொடுக்க மாட்டேன். பணத்து மேல சத்தியமா? லாலாஜி, கொஞ்சமாவது அதிகமா கொடுங்க, எனக்கு நஷ்டமாயிடும். உனக்கு நஷ்டம் ஆயிடுன்றதுக்காக எனக்கு நான் நஷ்டத்தை கொடுத்துக்க முடியாது. போதும், நிறுத்து. கொடுக்கணும் நினைச்சா கொடு, இல்லனா நான் போறேன். சரி லாலாஜி, நீங்க இதை எடுத்துக்கங்க. லாலாஜி அந்த துணிய வாங்கிக்கிட்டாரு. இதே மாதிரி லாலாஜி சின்ன சின்ன பொருளுக்காகவும் பேரம் பேசிக்கிட்டே இருப்பாரு. லாலாஜி எப்பவுமே என்ன யோசிப்பாருன்னா, இந்த வாழ்க்கை வாழ்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு, எல்லாத்துக்குமே பணம் கேக்குறாங்க. நான் இன்னும் அதிகமா பணத்தை சம்பாரிச்சு வைக்கணும். ஏன்னா என் மனைவி வேற நிறைய பணம் செலவு பண்ணுவா, அவளால எப்ப பாரு என்னுடைய பணம் செலவாயிட்டே இருக்கு. நல்ல வேலை அவ அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா, இப்ப என்னோட செலவு குறையும் இல்ல. அப்பதான் அவனுடைய சேவகன் வரான். லாலாஜி ஐயா, யஜமானி அம்மா வீட்டுல இருந்து ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு, நீங்க அப்பாவாக போறீங்களா? இதுக்கப்புறம் யஜமானி அம்மா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் வருவாங்க. நல்லதுதான், ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள் லாலாஜி ஐயா. சரி, இப்ப நீ போய் வேலைய பாரு. சேவகன் அங்கிருந்து போயிட்டான். அதுக்கப்புறம் லாலாஜி என்ன யோசிச்சாருன்னா, பணத்து மேல சத்தியமா சொல்றேன், ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இதுக்கப்புறம் என்னுடைய மனைவி 9 மாசம் கழிச்சுதான் வருவா. நல்லது, செலவு குறைஞ்சிடும். ஆனா அவ திரும்ப வீட்டுக்கு வரும்போது அவளோட குழந்தையும் வரும், அப்போ செலவு இன்னும் ஜாஸ்தி ஆகுமே. அவ குழந்தைய தூக்கிட்டு இங்க வந்தான்னா, பணத்து மேல சத்தியமா சொல்றேன், நான் பிராமணர்களுக்கு சாப்பாடு போட்டாகணுமே. இப்ப நான் என்ன பண்றது? அந்த நேரத்துல என்னுடைய பணம் நிறைய செலவாயிடுமே. லாலாஜிக்கு குழந்தை பிறக்க போற சந்தோஷத்தை விட செலவை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தாரு. செலவை குறைக்க என்ன வழின்னு யோசிச்சுட்டு இருந்தாரு. நான் என்ன பண்றது, எனக்கு செலவும் குறையணும், அந்த பிராமணர்களுக்கு சாப்பாடும் கொடுக்கணும், என்ன பண்ணலாம்? பணத்து மேல சத்தியமா சொல்றேன், நாம ஏதாவது ஒரு வழியை யோசிச்சுதான் ஆகணும். கடைசியா அவருக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சு. அட, இந்த யோசனையால நிறைய பணம் செலவாகாது, பிராமணர்களுக்கும் சாப்பாடும் கொடுக்கலாம் நாம. நல்ல யோசனை. 9 மாசம் கடந்துடுச்சு. லாலாஜி ஐயா வாழ்த்துக்கள், ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு, உங்களுக்கு ஒரு அழகான பையன் பிறந்திருக்கானா? அப்படியா, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்ப நீ ஒண்ணு பண்ணு, கிராமத்துல இருக்கிற பிராமணர்களுக்கு செய்திய சொல்லு, நாளைக்கு என் வீட்டுல குழந்தை பிறந்ததுக்காக விருந்துன்னு சொல்லு. சேவகன் கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிட்டான். சரிங்க லாலாஜி ஐயா, சரி. சேவகன் போற வழியெல்லாம் யோசிச்சுட்டே இருந்தான். லாலாஜி ஐயா ரொம்ப கஞ்சனாச்சே, இவர் எப்படி எல்லாரையும் சாப்பிடறது கூப்பிடுறாரு? குழந்தை பிறந்த சந்தோஷத்துல இவர் சாப்பிட கூப்பிட்டு இருக்கலாம், எனக்கு எதுக்கு? சேவகன் பிராமணர்களோட வீட்டுக்கு போனான். நாளைக்கு லாலாஜி ஐயா உங்களை எல்லாரையும் விருந்துக்காக வீட்டுக்கு வர சொன்னாரு. என்ன லாலாஜியா? ஆ, இன்னைக்கு அவருக்கு குழந்தை பிறந்திருக்கு, அந்த சந்தோஷத்துல தான் உங்களை எல்லாரையும் வர சொல்லிருக்காரு. சரி, நாங்கெல்லாம் வந்துடுறோம். சேவகன் அங்கிருந்து போயிட்டான். பிராமணர்கள் எல்லாம் ரொம்ப குழப்பத்துல இருந்தாங்க. எல்லா பிராமணர்களும் லாலாஜி வீட்டுக்கு விருந்துக்கு போறாங்க. அவங்க முன்னாடி 2 லட்டு மட்டும்தான் இருந்துச்சு. லாலாஜி, என்ன இது, 2 லட்டு மட்டும்தானா? ஐயா, நீங்க எவ்வளவு சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளவு சாப்பிடலாம். ஆனா ஒரு விஷயம், நீங்க எல்லாரும் கைய மடக்காம தலைய குனியாம தட்ட பார்க்காம சாப்பிடணும். என்ன? ஆனா அந்த மாதிரி எப்படி சாப்பிட முடியும்? எல்லா பிராமணர்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம குழப்பத்துல இருந்தாங்க. கடைசியா பெரிய பிராமணருக்கு ஒரு யோசனை வந்தது. அவரு பக்கத்துல இருக்கிற பிராமணருக்கு லட்டுவை ஊட்டி விட்டாரு. அவரை பார்த்து
மற்ற பிராமணர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லட்டை ஊட்டி விட்டாங்க. என்ன இது? லாலாஜியோட சேவகன் இன்னும் நிறைய லட்டுகளை கொண்டு வந்தான். ஒவ்வொன்னா எல்லா தட்டும் காலி ஆகிட்டு இருந்தது. லாலாஜி ரொம்ப கவலைப்பட்டாரு. என்னோட யோசனை எனக்கே பிரச்சனை ஆயிடுச்சே. பிராமணர்களே கொஞ்சமா சாப்பிடுங்க. எதுக்கு இவ்வளவு சாப்பிடுறீங்க? வயிறு வெடிச்சிடும். முட்டாள் லாலா, உன்னுடைய முட்டாள்தனமான யோசனையால நாங்க எல்லாம் மாட்டிக்குவோன்னு நினைச்சியா? பிராமணர்கள் வயிறு நிறைய சாப்பிட்டாங்க, அதனால லாலாஜி ரொம்ப சோகமாயிட்டான். கடைசியா லாலாஜி கிட்ட பிராமணர்கள் வந்தாங்க. ரொம்ப நன்றி லாலாஜி, நாங்க எல்லாரும் வயிறு முட்டை சாப்பிட்டோம். உங்களுக்கு பெரிய மனசு லாலாஜி, ஆனா கிராமத்துல இருக்கிறவங்க தான் நீங்க ரொம்ப கஞ்சத்தனம் பண்றீங்கன்னு சொல்றாங்க. ஆனா நாங்க கிராமத்துல இருக்கிற எல்லாருக்கும் நீங்க ரொம்ப நல்லவருன்னு சொல்றோம். அது மட்டும் இல்லாம நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விட்டுக்கிட்டதால எங்களுக்குள்ள பாசமும் அதிகமாச்சு. இதுக்கான காரணமும் நீங்க தான் லாலா. சரி பிராமணரே, நீங்க ரொம்ப நல்லவர் லாலா. பணத்து மேல சத்தியமா சொல்றேன், நீங்க ரொம்ப நல்லவர். ஹாய், நான் தான் ஷைனி. என்ன இந்த மாதிரி நீங்க பார்க்கணும்னா இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.